हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी व्लॉग विधमा ना वो उन्हें ट्राई पड़े अद्न पाती डीटॉक्स डे आमा इतक मुन्ना वरी वो डीटॉक्स पड़दे कट इतना वारस रे तरवयाद वह कंपा डीटॉक्स पड़नों अब ना वो डिसाइड पड़े पर पाती नंब मट हेल्तियादा नम्बर फेम्लियो नम्बर हेल्तिया वचक नम्बर कड़म ऐसा नमक अंत रेस्पानसिबिलिटी एस अ होम मेकर डीटॉक्स डे नानू फेम्लियों फालो पड़ो एपी वो ये बाडिया डीटॉक्स पड़े पड़ो अब जस्ट मॉर्निंग रोटीन मट ना उड़ वीडियो शेर पड़ी करें डिले इलाम वांग वीडियो कुल्ला पोला காலையில எழுந்தோன்ன ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறம் மோதல் வேலையா நாங்க என்ன செய்ய போறோம்னா ஆயில் புல்லிங் பண்ண போறோம் சோ இதுக்கு வந்து நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துர்க்கேன் இது வந்து கோல்ட் பிரஸ்ட் ஆயிலா தான் இருக்கணும் கண்டிப்பா அதாவது செக்கில ஆட்டன எண்ணெய் செக்கில ஆட்டன நல்லெண்ணெய் இல்லனா தேங்காய் எண்ணெய் ரெண்டுத்துல எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துர்க்கேன் சோ இதுல தான் வந்து கெமிக்கல்ஸ் வேற எதுவும் இருக்காது செக்கில ஆட்டன எண்ணெய் இல்லாம வேற எந்த எண்ணெய் எடுத்துக்காதீங்க सो ना वो ना और लिटर नलने वांगे तले की एय वे कुमार आयिल पुलिंग पड़नों ना और लिटर नलने वांगे वह पाती टम्लर और कल टम्लर अल्व के नलने वायल पे ना वो पत्ल पद निष्क ना गल पड़नों वायुकुले वे ना मारे गल पड़े अपरा तुपो सो इत वह पाती नम्बर उड़े टॉक्सिस्तम अब ना वो पसंगे पसंग कल टम्लर को कमियादा को फर्स्ट टाइम अब कुछ कष्टपटा सोपोक सर आल कंपा रेगुला वो प्राक्टिस वह पड़ो अब सो आयिल पुलिंग पड़ी मुड़चों और डीटॉक्स ड्रिंक वो ना वो कुपे वो ना एपी वह प्रिपेर पड़े अब पाती कप पूंड सारु और कप इंजी सारु और कप लेमन सारु और कप आपल साइडर विनीगर अपर और कप तेन एन कपल एड़क्रींगो अंद कप सम अलव एलिए पेन ऊतीटे तेन तवर मत एलामी और पेन ऊती वो ना वो कुमो रे निम्स अदचमा ना आरे विटिटे वो अपन कल अब विटे इत ना आर्न पे एयरटाइट कंटेनर इलेना और बाटिल पोट क्लोज पड़े नम्बर डी मॉर्निंग वो वह वयद यूस पाकल इतनी यूस पड़ेदना ना और ग्लास डीटॉक्स कॉन्सेंट्रेट पड़ी वजिया अर टेबल स्पून अंसट्रेट अंत ग्लास ऊती ग्लास फुला ती ऊती मिक्स पड़ी अब कुछ वेटा सो वे नम्ब मिक्स पड़ तेव इनिपु लेमन सारे एलो इत वयी डी कुटा नम्बर टॉक्सिन्स फ्लश आउट पड़ो रोम नल्ला कंपा ट्राई पड़ी पांग डीटॉक्स ड्रिंक कुछ वो इनके वो काल वॉकिंग किंबिटो पसंग रेर सैकल एना नानू हस्बंडों वाकिंग मारे अभी एम वाकिंग सैक्लिंग पड़नों ये वीट पक पार्क अद्को वीट पक नार्क आना इत व पार्क प्लस वो कुछ वाकिंग ट्रयल कुछ फारस्ट मादी उल्क्रमारेल सो इत पार्क वो अवो सो अंत पार्क वन इतव काल कमे वो ईवनिंग टाइम अंतमारी वो इतवाटी फर्स्ट टाइम इतक वह काल पांग वो ना प्ले एरिया पसंग विद्दे प्लस वो नम्बर वह वाकिंग ट्रयल अंग अब कुछ फारस्ट वाक मादी इतर पार्क वो रे मूणु प्ले एरिया सो इत और पार्क सो मोस्ट फेवरेट पार्क
ஸோ இன்னைக்கு எங்களோட ஐடியா வந்து கொஞ்ச நேரம் மெடிடேஷன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ பசங்க வந்தோடனே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது வந்து பாருங்க, இது வந்து கை குழந்தை வச்சிருக்கவங்களுக்கு ஊஞ்சல். இது அம்மா வந்து அம்மாவோ அப்பாவோ உட்காந்துட்டு அந்த குழந்தையும் அதுல பக்கத்துல அப்படியே சேஃப்டியா வச்சுட்டு ஊஞ்சல் ஆட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அப்புறம் இந்த பார்க்லயே எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட் காட்டுறேன், அது இதுதான். இது பாத்தீங்கன்னா ரங்கர் ஆட்டின மாதிரி எல்லாரும் சுத்தி உட்காந்துட்டு அந்த நடுவில் ஒரு பச்சையா இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே நல்லா சுத்தணும்னா நல்லா ஃபாஸ்டா சுத்தும். ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு வந்து அது வந்து அண்டர் ரிப்பேர்ல இருக்குது. அப்புறமா பசங்களை விளையாட விட்டுட்டு நாங்கள் வந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டீடாக்சிஃபிகேஷன் டேன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் மட்டும் வெளியே அனுப்புறது பத்தாது, நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத காத்தெல்லாம் தங்கியிருக்கும் நம்ம சுவாசிக்கிறதுல. ஸோ அந்த காத்தையும் வந்து நம்ம வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணணும். ஸோ அதனால வந்து இந்த எக்ஸேல் இன்ஹேல் அந்த எக்ஸசைஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நான் தான் வந்து யோகா கிளாஸ்லாம் போயிருக்கேன் முன்னால், அதனால என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், நல்லா வந்து மூச்சை இழுத்துக்கோங்க, அப்புறமா ஒரு செகண்ட் பிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் மூச்சை வந்து விடுங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு 10-15 நிமிஷம் வந்து நாங்கள் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நல்லா ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஒரு 15 மினிட்ஸ் அந்த மெடிடேஷன்லாம் பண்ணுது. நான் முன்னாலேயே சொன்னேன்லையே, அது வந்து ஒரு சின்ன காடு மாதிரி இருக்கும், அது உள்ளெல்லாம் போகலாம் வாக்கிங் ட்ரெயினில். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மங்கீஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நிறைய குரங்கெல்லாம் வந்துட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உடும்பு பார்த்தோம் ஒரு இடத்துல. ஸோ இது வந்து இங்கே நிறைய பார்க்க முடியும் இங்கே சிங்கப்பூரில் இந்த காடு மாதிரி இருக்கிற இடத்துலலாம். ஸோ பசங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக அங்கே இங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம ஃபேமிலி டைம் மாதிரி ஊஞ்சல்லாம் நிறைய இருந்தது. 7 கழுத வயசானாலும் இந்த ஊஞ்செல்லாம் பார்த்தா நமக்கு வந்து கண்டிப்பாக ஆடணும்னு ஆசை வரும். ஸோ நாங்களும் வந்து பசங்களோட பசங்களாக மிங்கிள் ஆகி கொஞ்ச நேரம் ஊஞ்செல்லாம் ஆடிட்டு அப்படி இப்படி நல்ல டைம் ஆயிடுச்சு. எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா பசங்க பயங்கர டயர்டாக இருக்காங்க. அண்டு பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து குளிச்சுட்டு வாங்க அப்படின்னா கூட அது கூட ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ ரொம்ப முதல்ல பசிக்குது, சாப்பாடு வேணும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி டீடாக்ஸ் டே அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து நான் வந்து மில்லட் போட்டு தான் வந்து தோசை சுட்டு கொடுக்க போகிறேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. சிறுதானியத்தில் தோசை, இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன். நம்ம எப்பவும் அரைக்கிற மாதிரி ஒரு கப்பு உளுந்துக்கு 4 கப்பு அரிசி எடுத்துப்போம் இல்லையா. நான் வந்து 1 கப்பு வரகு, 1 கப்பு குதிரவாளி, 1 கப்பு தெனை, 1 கப்பு சாமை எடுத்துக்கிட்டேன். ஸோ என்ன சிறுதானியம் நம்ம கிட்ட இருக்கோ அது வந்து நான் ஒரு 4 கப்பு போட்டுப்பேன். 4 கப்பு அரிசிக்கு பதில் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி மாவு எடுத்துட்டேன். ஸோ தோசை பாருங்க நல்ல கிறிஸ்பாக இருக்கும். இது வந்து சிறுதானியத்தில் செஞ்ச தோசை மாதிரி இருக்காது. அப்படி இருந்தால் கொஞ்சம் பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பெரிய டேஸ்டெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியாது, நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கூடவே வந்து கொத்தமல்லி சட்னி வச்சு பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சமைக்காமல் அப்படியே பச்சையாக வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி பீட்ரூட் சாலட் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து துருவின பீட்ரூட் வந்து 1 ஃபுல் பீட்ரூட் எடுத்திருக்கேன். இல்லை கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணுது. அப்புறமா வேர்க்கடலை வந்து கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறமா அவல் வந்து கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருந்தேன். தேவையான அளவு உப்பு, அரை எலுமிச்சை பழ ஜூஸு,
ஸோ இதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த சாலட் வந்து ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பச்சையாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வேர்க்கடலை தான் இதில் ஹைலைட்டே. நமக்கு ஒவ்வொரு பைட்டு சாப்பிடும்போதும் அந்த வேர்க்கடலை வரும். ரொம்ப டேஸ்டாக சூப்பராக இருக்கும். நான் கூட இது பச்சையாக இருக்கே எப்படி டேஸ்ட் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த வேர்க்கடலை போட்டதுனால அது ரொம்பவே நல்லா இருந்தது, சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. நல்லாவே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்குது. அண்ட் சொன்ன மாதிரி நான் வந்து இது வரைக்கும் பீட்ரூட்டை வந்து பச்சையாக சாப்பிட்டதில்ல. பீட்ரூட்டை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் அது மாதிரி பண்ணி தான் சாப்பிட்ருக்கோம். இது பீட்ரூட் அப்படியே வெறும் பீட்ரூட்டை அரிஞ்சு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, சாப்பிடலாம். தேங்க்யூ. அண்ட் தன்வீர் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேவரட் ஷோ பார்த்துட்ருக்கான். ஒவ்வொரு டைம் அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மாறிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மிங் அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்கான். கேட்டால் ஃபார்மர் ஆக போகிறாராமா. ஒவ்வொரு டைம் ஒன்று ஒன்று பார்த்துட்டு ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் 11 மணி போல் ஒரு இன்னொன்று ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து குடிக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ட்ரிங்க், அதாவது ஆப்பிள், பீட்ரூட், அதுக்கப்புறம் கேரட். இது மூணும் போட்டு நீங்கள் வந்து ஜூஸ் குடிச்சிங்கன்னா அவ்வளோ அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இந்த மூணுத்தையுமே வந்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டிட்டு தேவையான அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வந்து அதை ஃபில்டர் பண்ணி ஜூஸாக குடிக்க வேண்டியது தான். வேணும்னா ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிச்சிக்கலாம். வேறு எதுவும் இதில் கலக்க தேவையில்லை. ஸோ அப்புறம் லஞ்சுக்கு வந்து வரகு அரிசியில் வந்து தயிர் சாதம் பண்ணேன். அப்புறம் நைட்டுக்கு வந்து வெஜிடபிள் சூப் பண்ணேன். அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ இவ்வளோதான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ வீடியோ எடுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் 2 நாள் நாங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.